அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம மருத்துவ துறையில எம்பிபிஎஸ் அதை சார்ந்த படிப்புகள் பற்றியும் கடந்த எபிசோட்ல பார்த்தோம் இன்னைக்கு அதற்கு அடுத்த போல கவுன்சிலிங் மூலமாக நம்முடைய தமிழக அரசோட கவுன்சிலிங் மூலமாக அந்த மருத்துவத்துறைக்கு போல இருக்கக்கூடிய அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிலவற்றை பார்க்கலாம் அதாவது இந்த மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து டேரெக்டாக இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்திற்கானது இரண்டாவது கவுன்சிலிங் மூலமாக நாம் சேரக்கூடிய அலைடு ஹெல்த் சயின்சஸ் மூன்றாவதாக இருக்கக்கூடியது இந்த உறுதுணையாக இருக்கக்கூடிய அலைடு ஹெல்த் சயின்சஸ்லேயே உங்களுக்கு கவுன்சிலிங் இல்லாமல் நேரடியாக சேரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையானது இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம இரண்டாவது வகையான கவுன்சிலிங் மூலமாக சேரக்கூடிய நமக்கு நிறைய பரிச்சயம் இல்லாத ஒரு சில கோர்ஸ்களை பற்றியும் நம்ம இதில் பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசியோதெரப்பி இது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நான்கரை வருஷ கோர்ஸு நான்கு வருஷம் வந்து காலேஜில் படிக்கிறதும் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து வந்து ப்ராஜெக்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் இல்ல வந்து ஹவுஸ் அந்த மாதிரி எப்படி நம்ம சொல்லிக்கலாம் அப்படி இருக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் நாற்பத்தி ஆறு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு இதை படித்தா என்ன பண்ணுறது இந்த ஃபிசியோதெரப்பி படிக்கிறது மூலமாக நமக்கு என்ன விதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்டர்லி கேர் கிடைக்கும் அதாவது வயதானவங்களுக்கு வரக்கூடிய அந்த உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து தீர்வு காண்பதற்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் இன்டென்சிவ் மியூச்சுவல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு மூட்டை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க கையில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க கழுத்தில் வந்து சர்விகல் ஸ்பான்ட்லைசஸ் இருந்து அதை வந்து சரி பண்ணிருக்கிறாங்க அப்போ அதற்கு பிறகு நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கறதன் மூலமாக அவர்களுடைய அந்த உறுப்பை வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம் இந்த இது அப்புறம் ஆக்குபேஷனல் ஹெல்த்து நம்முடைய வேலையினால் வரக்கூடிய உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தோல் வலி கழுத்து வலி முதுகு வலி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அதற்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டை இவங்க கொடுப்பாங்க நம்ம வந்து தனியாக இப்போ அரசு மருத்துவமனைகள்லையே ஒரு அவுட் பேஷண்ட்டுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்கும் நம்மளும் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒரு மெடிக்கல் சென்டர் போட்டு நம்மளால வந்து இந்த மருத்துவ முறையை அவர்களுக்கு கொடுக்க முடியும் ஆர்த்தோ ஸ்ட்ரோக் சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அதுல இருக்கு ஸோ இந்த பிசியோதெரப்பி அப்படிங்கிறது வந்து அரசு கவுன்சிலிங் மூலமாகவும் அரசு கல்லூரிகளுக்கு கொடுப்பாங்க பிரைவேட் காலேஜஸ்லயும் இருக்கு நம்ம நேரடியாக போய் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லக்கூடியது பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பி ஃபார்ம் நான்கு வருஷ கோர்ஸ் அறுபத்தி ஆறு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு சிலது அரசும் இருக்குது இதில் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபார்மசி படித்தா என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க போய்ட்டு மெடிக்கல் ஷாப் வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெடிக்கல் ஷாப் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஆனால் நம்ம ஃபார்மசிஸ்ட்டாக ஆக முடியும் இந்த கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குல்லையா அந்த மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதில் நாம் வேலைக்கு கெமிஸ்ட்டாக ஜாயின் பண்ண முடியும் ஹாஸ்பிட்டல்ஸில் கிளினிக்ஸில் நம்மளே ஓன் ஃபார்மசிட்டிக்கல் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸ்டாக் நம்ம இருக்க முடியும் மருந்துகளை மொத்தமாக வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம இருக்க முடியும் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக டீலராக நம்ம இருக்க முடியும் இத்தனை வாய்ப்புகள் நமக்கு இந்த ஃபார்மசி படிப்பில் கிடைக்குது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஆந்த்ரப்பர்னர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மருத்துவத்துறையில் அப்படின்னு நினச்சா ஒரு ஈஸியாக அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது இந்த ஃபார்மசி துறை ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு மருத்துவ அந்த மருந்துகள் ஒன்று ஒன்றுலேயும் எவ்வளவு லாபம் நமக்கு அதில் கிடைக்குது நம்ம வாங்கி விற்கும் பொழுது அப்படிங்கிறது நம்ம நமக்கு தெரியும் ஸோ இந்த ஃபார்மசி வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் நம்ம அலைடு ஹெல்த் சயின்சஸில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஎம்எல்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு அதாவது இது என்ன அப்படின்னா டயக்னோசஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு டாக்டர் கிட்டே போகிறோம் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மூணு நாளைக்கு எனக்கு ஃபீவர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இப்போ இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நமக்கு லங்ஸை வந்து எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய அதில் இருக்கும் அதில் வந்து நமக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மெயின்டைனிங் அந்த மெடிக்கல் லெபார்டரி அண்ட் டெக்னாலஜியில் நமக்கு வந்து பிளட்டு யூரின்ஸ் ஸ்டூல்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு டாக்டர்க்கிட்ட போகணுன்னா நமக்கு என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கணுமோ அதில் பேசிக்காக உள்ள விஷயங்கள் அனைத்துமே நமக்கு இதில் சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி அதோடைய ரிப்போர்ட்டை எடுக்கணும் எப்படி டெஸ்ட் பண்ணணும் எப்படி ரிப்போர்ட்டை எடுக்கணுங்கிறது இல்லாமல் எங்கேருந்து நம்ம அந்த இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ரப்பினர் ஆகணுன்னா மிஷின் எங்கேருந்து வாங்கணும் அதுக்கு லைசன்ஸ் எப்படி எடுக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எழுதி கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் ஒரு டாக்டரால் அவங்களுக்கு அது என் என்ன டிசீஸ் அப்படின்னு டயக்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த பிஎம்எல்டி அப்படிங்கக்கூடிய கோர்ஸ் இது வந்து ஒரு மூணு வருஷ கோர்ஸ் இது வந்து நான்கு கல்லூரிகளில் நமக்கு இங்கே இருக்குது அது போக ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இதுக்கு நமக்கு டுவெல்த்தில் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தால் போதும் மேக்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த இதை நம்ம எடுத்திருந்தால் போதும் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு வந்து அந்த டெக்னீஷியனாக நம்மளால் அங்கே வேலை செய்ய முடியும் கிளினிக்ஸில் நம்மளால் வேலை செய்ய முடியும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்ய முடியும் நம்மளே தனியாக ஒரு சென்டர் போட்டு அதன் மூலமாக நம்ம இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹோம் விசிட் தான் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் தனியாக வந்து இதுக்குன்னு செலவு இல்லை வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம இந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஹோம் விசிட் போயிட்டு திங்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்தாலே போதும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த துறையில் இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த பிஎம்எல்டி அப்படிங்கிற அப்படிங்கக்கூடியதை நம்ம யோசிக்கலாம் அடுத்ததாக அலைடு ஹெல்த் சயின்சஸில் இருக்கக்கூடியது வந்து பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கக்கூடிய கோர்ஸ் இது வந்து நான்கு வருஷம் மூன்று வருஷம் ப்ளஸ் ஒரு வருஷம் ப்ராக்டிக்கல் கோர்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு நான்கு வருஷ கோர்ஸ் ஏழு கல்லூரிகளில் இருக்குது அது போக தனியார் கல்லூரிகள்லேயும் இது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸ் வந்து பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் அதோடைய வாய்ப்புகள் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த காது மூக்கு தொண்டை இருக்கிற இடத்துங்களில் எல்லாத்துலேயுமே இது இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து த்ரோட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேசக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அதை திரும்பவும் அவங்களுக்கு கொண்டு வரத்துக்கு அப்புறம் வந்து இல்லையா அவங்கள சரி பண்ணுறது நீங்கள் இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மியூசிக் ஷோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க வாய்ஸை கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாய்ஸை கல்ச்சர் பண்ணுறதுக்குள்ள பயிற்சி கொடுக்கறது இது எல்லாமே இந்த ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படித்தவங்களுடைய வேலை இப்போ வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் கிளினிக்ஸில் இதை நம்ம பண்ண முடியும் ஓனாகவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நமக்கு வந்து இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா அந்த காது கேளாதவர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் காது கேட்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய் பேச ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா காதில் கேட்குறத வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய தொண்டு நம்ம வந்து எம்பிபிஎஸ் படித்து தான் தொண்டு செய்யணுங்கிறது இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துத்தருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து இந்த பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் அடுத்தது பிஎஸ் ஆப்டிமெட்ரி அப்படின்னு சொல்கிறது இந்த இது வந்து கண் பற்றிய சிகிச்சைக்குரிய கோர்ஸ் இது இதுவும் நான்கு வருஷ கோர்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் இயர் எம்பிபிஎஸ் முடித்து அதற்கு பிறகு இந்த ஆப்டமாலஜி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டாக்டராக இருப்பாங்க ஆனால் ஸ்பெஷலைசேஷனில் அவங்க அந்த ஆப்டமாலஜி எடுக்கணும் பிஎஸ் ஆப்டமெட்ரி எடுக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு க கண்ணாடி கடைகள்லையும் இருக்குது இல்லையா ஸ்பெக்ஸ் ஷாப்பில் நமக்கு கண்ணை செக் பண்ணி அந்த நமக்கு வந்து நமக்கு தேவையான அந்த கண்ணாடியை பாயிண்ட்டை போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க அது செய்யக்கூடிய அந்த டெக்னீஷியனாக அவங்க இருப்பாங்க ஸ்பெக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் அவங்க டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுவாங்க இப்படி ரெண்டு விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நமக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த பிஎஸ் ஆப்டமெட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பதினான்கு கல்லூரிகளில் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இருக்குது ஸோ இதோட முக்கியமான நமக்கு வாய்ப்புகள் அப்படின்னா இந்த ஃபிட்டிங் நம்மளுடைய ஸ்பெக்ஸோட ஃபிட்டிங் டிசைனிங் கான்டாக்ட் லென்சஸ் இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெறும் நம்ம கண் நோய் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் கலராக லென்ஸ் போடக்கூடிய பழக்கம் கூட இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ் லெவலில் நம்ம நிறைய இருக்கிறத பார்க்குறோம் அப்போ அதனுடைய வடிவமைப்புலேயும் இந்த பிஎஸ் ஆப்டமெட்ரி படித்தவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் அடுத்தது வந்து பிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி நம்ம அந்த பேரை பார்த்த உடனேயே நமக்கு தெரியும் நம் செய்யக்கூடிய வேலையின் காரணமாக ஏற்படக்கூடிய உடல் நல குறைபாடுகள் சிம்பிளாக சொல்லணுன்னா இது வந்து நான்கரை வருஷ கோர்ஸு இதோட எலிஜிபிலிட்டியுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் இது வந்து நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியுடைய ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா ப்ரிவென்டிவ் க்யூர் அதாவது நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க ஸோ அப்படி வருமுன் காப்பறது அப்படின்னா இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆக்குபேஷ்னல் தெரப்பிஸ்ட் இருப்பாங்க அவங்க அந்தந்த வேலைகளில் எந்த விதமான உடல்நல குறைபாடுகள் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணணுங்கிற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித்தரவங்களா இருப்பாங்க இல்லை வந்துருச்சு வந்த பிறகு ரீஹாபிலிட்டேஷனுக்கு உள்ள விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு மறுவாழ்வு அந்த நோய் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவிக்க செய்து அவர்களை சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பீடியோட்ரிக்ஸுக்கு நம்ம பண்ணலாம் அடல்ட்டுக்கு பண்ணலாம் ஹேண்ட் தெரப்பி அண்ட் விஷன் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணோய் இருக்கிறவங்களெல்லாம் கூட நமக்கு இந்த ஆக்கியபேஷனல் தெரப்பியில் உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக கையுக்கும் கண்ணுக்கும் உள்ள தொடர்பை ப பார்த்து பார்த்து சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இதில் கிடைக்கும் ஸோ இந்த பேச்சுலர் ஆஃப் ஆக்கியபேஷனல் தெரப்பியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பிஓடியை தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு கல்வி சார்ந்த துறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஆர்டிடி பேச்சுலர் ஆஃப் ரேடியாலஜி இமேஜினரி டெக்னாலஜி அப்படிங்கக்கூடியது இது மூன்று வருஷ கோர்ஸ் இருக்குது நீங்கள் பிஆர்டிடி அப்படிங்கக்கூடியது ஐந்து தனியார் கல்லூரிகளில் இந்த கோர்ஸ் இருக்குது இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இது இல்லாத நபர்கள் இல்லாத வீடுகள் இன்னைக்கு நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் நமக்கு ஆர்த்தோ தொடர்புடைய கார்டியாலஜி தொடர்புடைய வந்து நர்வ்ஸு தொடர்புடைய எல்லாத்துக்கும் தொடர்புடையது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே இது எல்லாமே அப்போது நமக்கு வந்து இதில் இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று நம்ம வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னொன்று இன்றைக்கி வந்து ஆண்ட்ர்பனர்ஷிப்புக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உத்வேகம் கொடுத்துருக்குறாங்க நம்முடைய மத்திய அரசில் நிறைய நமக்கு வந்து லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை படிச்சுட்டு நம்மளே வந்து ஒரு ஒரு மருத்துவரோ இரண்டு மருத்துவர்களோடு சேர்ந்து அந்தந்த பகுதியில் எங்கே மருத்துவமனை இருக்கோ அந்த பகுதியில் நம்ம இந்த லேபை செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பிஆர்டிடி அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல விஷயம்தான் பிபிஓ பேச்சுலர் ஆஃப் ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது பிபிஓ இந்த பிபிஓ வந்து நம்ம சாஃப்ட்வேர் லெவலில் பிபிஓ இல்லை இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடலில் உள்ள அந்த எலும்புகள் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணுறது நமக்கு தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது எனக்கு கையில் உள்ள எலும்பு ஒடிஞ்சு போயிடுது அந்த எலும்பை வந்து திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா ப்ரைவேட்டாக ஒரு தனியாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு எலும்பை வந்து செஞ்சு அங்கே வைக்கிறது அதே மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டை அறுவை சிகிச்சை இருக்கக்கூடிய அந்த மூட்டையில் உள்ள அந்த பாகங்களை எடுத்துட்டு வெளியில் இருந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒன்று அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு இருக்குது இல்லையா செய்கிறது ஆப்ரேஷன் தேட்டர்லேயே டாக்டருக்கு கூட இதை பொறுத்துகிற இடத்துல அவங்க இருப்பாங்க இது வந்து ஒரு நான்கரை வருஷ கோஸு இது வந்து ஒரு அரசு மருத்துவ கல்லூரியிலையும் ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது எங்கெல்லாம் வந்து பாடி பார்ட்டு மிஸ் ஆகுதோ அதை டிசைன் பண்ணணும் டிஸ் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அதை ஃபிட் பண்ணணும் இந்த இத்தனை வேலைகள் இருக்குது அப்போது நமக்கு வந்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் வேலை இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வி ஆர் எபவ் த நர்சஸ் பிலோ த டாக்டர்ஸ் ஸோ ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுது இவங்க கூடேயே இருப்பாங்க ஏன்னா அந்த பொருளுடைய தன்மை என்ன அது எவ்வளோ இதில் வைக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர்கள் தெரிந்திருப்பார்கள் அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவாக திங்க் பண்ணணும் க்ரியேட்டிவாக எனக்கு வேலை செய்யணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த படிப்பு வந்து ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிஎஸ்சி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டு அதாவது எனக்கு வந்து ரத்தம் இதெல்லாம் பயங்க ஆனால் எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதுதான் பிஎஸ்சி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டு இது மூன்று வருஷ படிப்பு இதில் என்ன தருவாங்க அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு டாக்குமெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது கம்ப்யூட்டர் நாலெட்ஜும் இருக்கும் மேனேஜ்மெண்ட் வித் மெடிக்கல் நாலேஜ் அதுதான் இந்த கோர்ஸோடைய ஒரு பலன் ஸோ மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இது வந்து பதினைந்து கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த இதோட என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் லேபு அதை அது பா பேர பொண்ணு நமக்கு தெரியும் லேபில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டெஸ்ட் எடுத்து நம்ம ரிப்போர்ட் கொடுக்கக்கூடியது அதற்கு உரிய விஷயங்களை எல்லாம் படிக்கக்கூடியது இது மூன்று வருஷ கோதுலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியன் கோர்ஸ் கூட நம்ம மருத்துவத்துறைக்கு கீழே தான் வரும் இதில் இரண்டு விதமான நியூட்ரிஷியன் கோர்ஸ் இருக்குது ஒன்று வந்து டைட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷியன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சியோடு சேர்ந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வரக்கூடியது இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் நியூட்ரிஷியன் அப்படின்னு சொல்கிறது இது என்ன அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா பேஷண்ட்டுக்கு எந்த விதமான உணவுப் பொருள் கொடுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்போ அவருக்கு என்னென்ன சத்துள்ள பொருள் எவ்வளவு எவ்வளவு கிராம் அவருக்கு இருக்கணும் அப்போ அதுக்கு எந்த வகையான உணவை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுக்கக்கூடியது இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷியன்னே ஒருத்தர் தனியாக இருப்பார் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் விசிட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க பின்னாலேயே வருவாங்க பின்னால் வந்துட்டு கேட்பாங்க நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா நம்ம சொல்லலாம் எனக்கு இது நல்லாவே இல்லை எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு உணவை இந்த கண்டென்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி ப்ரோட்டீன் சோடியம் பொட்டாசியம் நமக்கு என்ன வேணுமோ நான் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன விதமான நமக்கு சத்து வேணுமோ அந்த உணவை வேறு எப்படியெல்லாம் கொடுக்க முடியும் ஒரு வெஜிடேரியன்னா எப்படி கொடுக்க முடியும் நான் நான்வெஜிடேரியன்னா எப்படி கொடுக்க முடியும் இண்டியன்ஸ்னால் எப்படி கொடுக்க முடியும் ஃபாரினர்ஸ்னால் எப்படி கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்முடைய உணவு பழக்கம் வழக்கம் வேறு அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வேறு ஸோ அப்போ ஒவ்வொருவருக்கும் தகுந்தார் போல அந்த சத்துக்கள் எல்லாம் என்னென்ன அளவு வேணுமோ யார் யாருக்கு என்னென்ன நோய்க்கு எப்படி எப்படி வேணுமோ அத்தனையும் சொல்லக்கூடியது இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் இது ஒரு மிக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை இது வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இருக்கணுன்றது இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ் ஹோட்டல்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லியே வந்து நமக்கு இந்த கெஸ்ட்டு சொல்லுவாங்க அப்போ நமக்கு அங்கே அது நமக்கு தேவைப்படுது ஒன்று ஒரு பொருளுக்கு பதிலாக வேறு என்ன பொருள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம் இதை பற்றியும் அவங்க வந்து அங்கே சொல்லி தருவாங்க ஸோ அந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஆஃபீஷியஸ்க்கு உணவு உற்ப அந்த தயாரிக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த இடங்கள்லேயும் இவங்களுடைய தேவைகள் இருக்குது இப்படி பல இடங்களில் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறை வந்து இந்த கிளினிக்கல் நியூட்ரிஷியன் துறை ட்ரமா கேர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இதோடைய இது ட்ரமா அப்படின்னாலே நமக்கு தெரியும் அவசர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்த உடனே ஒரு அவசரமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வேறு என்ன பிரச்சினைனா ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொன்னால் வந்த உடனே அவங்களுக்கு என்ன விதமான ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய ம இதுதான் நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்ப்பீங்க தனியாக இந்த ட்ரோமா கேர் சென்டர் இருக்கும் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க யாருன்னு தெரியாது என்ன பேஷண்ட் தெரியாது அவங்களுக்கு என்ன பிளட் குரூப்புன்னு தெரியாது ஆனால் ஆக்சிடென்ட்னு கொண்டது சேர்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி என்னென்ன பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமோ எடுத்தால் தான் அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்டு அவங்க கால் பண்ணி சொல்லி அவங்களுக்கு அந்த வந்து பிஎஸ்சி எடுத்துட்டு வருவாங்க அலைடு ஹெல்த் மூலமாகவும் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே அடுத்த எபிசோடில் இதை பற்றிய இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்